subscribe to my channel. வணக்கம். எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் 2024-25 கல்வியாண்டிற்கான தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக வட்டார அளவிலான கேரம்போர்டு போட்டி நடைபெற்றது. இதில் 52 பள்ளிகளிலிருந்து 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் திறமையை காட்டினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். திருநெல்வேலி பழையப்பேட்டையில் உள்ள நிவேதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக 2024-25 கல்வியாண்டிற்கான வட்டார அளவிலான கேரம்போர்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக நிவேதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் முத்துக்குமாரசாமி, பள்ளி முதல்வர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வட்டார அளவிலான கேரம்போர்டு போட்டியை துவக்கி வைத்தனர். உடல் கல்வி ஆசிரியர் கார்த்திக் குமார் வரவேற்பு உரையாற்றினார். இந்த போட்டியில் அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என 52 பள்ளிகளிலிருந்து சுமார் 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தனிநபர், இரட்டையர் பிரிவு என நடைபெற்ற இந்த போட்டியில் மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை காட்டினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் பசுங்கிளி, சுந்தராஜ், எடிசன், முத்துக்குமார், தமிழ், சுவாமிநாதன், ரெஜினா மற்றும் ஜெயா ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினார்கள். இந்த போட்டிகளை நிவேதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் கொம்பையா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். முன்னதாக நிவேதா பள்ளியின் சார்பாக அனைத்து நடுவர்களுக்கும் சீருடைகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.